விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தின் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், சங்ககிரி, திருச்செங்கோடு ஆகிய வட்டாரங்களில் உள்ள ஊரக பகுதிகளில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு காணும் வகையில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் இன்னும் 3 அல்லது 4 மாதங்களுக்கு நிறைவு பெறும் என மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். ஆலந்தூர் ஊராட்சி பகுதிகளில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே உயர்மட்ட பாலம் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் குமாரபாளையத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் கூறினார். தூத்துக்குடியில் வரும் 13ஆம் தேதி 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டவுள்ளதாக மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதாக 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிகிச்சை மையத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் திரையரங்குகளை திறக்க அதன் உரிமையாளர்களுக்கு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெறும் ஒவ்வொரு பணிகளும் அண்ணா பல்கலைக்கழக பொறியாளர்களின் உரிய சான்று பெற்று மேற்கொள்ளப்படுவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவிலை சுற்றியுள்ள 4 சித்திரை வீதிகளில் கருங்கற்கள் பதிப்பது, மழைநீர் தொட்டிகள் அமைப்பது மற்றும் அலங்கார விளக்குகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகளை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுமார் 980 கோடி ரூபாய் மதிப்பில் 8 ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகள் மதுரையில் நடைபெறுவதாக தெரிவித்தார். பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்ய தற்போதைய ஆட்சியில் பெறப்பட்ட முதலீடுகள் குறித்தும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று நோயால் பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் பொருளாதாரத்தை மேம்படுத்திவிட்டதாக முதலமைச்சர் கூறி வருவது மக்களை ஏமாற்றும் வேலை என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் இளம் வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து சிறுமியின் குடும்பத்தினருக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ள கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை அடைந்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள சுல்தான் நகர் பகுதியில் பசுமை வீடுகள் கட்டும் பணிகள் இன்று தொடங்கியது. இதனை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் இணைந்து தொடங்கி வைத்தனர். அந்த பகுதிகளில் கூடாரம் அமைத்து வாழ்ந்து வந்த மக்கள் தற்போது நிரந்தர வீடு பெற உள்ளதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி தருமபுரி ஒருங்கிணைந்த பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 30 பால் உற்பத்தியாளர்களுக்கு மின்சாரம் மூலம் இயங்கும் பொற்கள் வெட்டும் இயந்திரங்களை மாநிலங்களவை உறுப்பினர் கே பி முனுசாமி இன்று வழங்கினார். சுமார் 6,70,000 ரூபாய் மதிப்புடைய இந்த இயந்திரங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிகழ்ச்சியின்போது கூறினார். தற்போதைய ஆட்சியில் பால் உற்பத்தியாளர்களுக்கான நிலுவைத் தொகை ஆவின் நிறுவனம் மூலம் உடனுக்குடன் வழங்குவதாக கே பி முனுசாமி தெரிவித்தார். சென்னை வில்லிவாக்கம் ஏரி பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் எஸ்பிஐ ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் சார்பில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஏரியின் கரையோரங்களை வலுப்படுத்தும் வகையிலான மரங்கள் அதிகளவில் நடப்பட்டது. மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி அதிகாரிகள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.